வணக்கம், நான் லதா சாம்பமூர்த்தி. இங்கே வாஷிங்டன் மாகாணத்தில் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரல் கமிஷனராக இருக்கேன். உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் நான் இந்த பொதிகை தமிழ் பாலம் தூர்தர்ஷன் நிகழ்ச்சி மூலமாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன்னா, எவரெட்டில், வாஷிங்டன் மாகாணத்தில் ஒரு பெரிய ஆடிட்டோரியத்தில் இருக்கேன். இன்றைக்கி ஒரு முக்கியமான கல்ச்சுரல் நிகழ்ச்சி நடக்க போகிறது. அதை ஆர்கனைஸ் பண்ணுற ஒரு பரதநாட்டியம் கலைஞர் இங்கே நம்மளோட இருக்காங்க. அவங்க பேர் சந்தியா பார்கவி. அண்டு அவங்களுடைய ஸ்கூல் அதனுடைய ஆனுவல் இவெண்ட் இன்றைக்கி நடக்க போகிறது இன்றைக்கி. அண்டு வெல்கம் சந்தியா. வணக்கம். உங்களுடைய ஸ்கூல் பேர் என்ன? இங்கே டான்ஸ் அகாடமி ஸ்கூல் பேர் பார்கவி பரதநாட்டியாலயா, சமாமிஷில் இருக்குது. ஸோ எவ்வளோ வருஷமாக அதை நடத்திட்டுருக்கீங்க இங்கே? ஒரு 15 வருஷமாக நடத்தின்னு இருக்கோம். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ராஜி, அவங்க ஆற்றுல தான் ஆரம்பித்தோம். ஸோ நான் இங்கே புதுசாக பாஸ்டன்லேருந்து மூவ் பண்ணி வந்தப்போ எனக்கு தமிழ்கார யாரையுமே தெரியாது. அப்போ தான் வந்து எனக்கு பழக்கமானா ராஜி, அதுவும் ஃப்ரெட் மயரில் கடையில் எதேச்சியாக பார்த்து பழகினோம். அதுக்கப்புறம் உடனே ஆற்றுக்கு கூட்டிகிட்டு போய் நான் இந்த மாதிரி பால்விஹாரெல்லாம் நடத்தின்னு இருக்கேன், என்னோடய பசங்களே இருப்பா, அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிகிட்டே இருந்தோம். அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் டான்ஸ் கற்றுட்டேன் அப்படின்னு. உடனே வந்து இங்கே என் பசங்களுக்கு ஆரம்பிக்கலாமே அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுது. தன்னோட பசங்களையே காமிச்சு கொடுத்து ஒரு 4-5 பசங்களுக்கு ஆரம்பிச்சுது. இன்றைக்கி ஒரு மகாவிருஷமாக அழகாக அருமையாக இங்கே எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு. ரொம்ப நன்றி ராஜி. ஸோ எல்லாமே வந்து ஒரு சின்ன விதையிலேருந்து ஆரம்பிக்கும் இல்லையா? அந்த விதையாக சில பேர் வந்து நம்ம கம்யூனிட்டியில் செயல்படுறாங்க. அதில் ஒருத்தர் தான் வந்து ராஜி. அண்டு பார்கவி, இந்த ஆனுவல் ஈவெண்ட் எத்தனாவது வருஷம் இது உங்களுடைய நடனப்பள்ளியில்? இது வந்து கிட்டத்தட்ட 12வது வருஷம் நடத்தின்னு இருக்கோம். ஆனால் இந்த வாட்டி இது ஆன்யுவல் டேவாக பண்ணலை, இது ஒரு பெரிய மெகா ப்ரொடக்ஷனாக ப்ரீமியர் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து முதல் வாட்டியாக லிரிக்ஸ் எல்லாம் எழுத வச்சு மியூசிக் எல்லாம் கம்போஸ் பண்ணி அதுக்கும் வந்து ஒத்தாசையாக இருந்தாங்க ராஜி. இப்போ லிரிசிஸ்டர் காமிச்சு கொடுத்து, அண்டு சுப்பு அண்ணான்னு பேர், கீபோர்ட் சுப்பு அண்ணான்னு பேர், அவர் தான் டாக்டர் பிஆர் வெங்கட சுப்பிரமணியன். ஸோ அவர் கம்ப்ளீட்டாக லிரிக்ஸ் எழுதியிருக்காரு அண்டு மியூசிக் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதில் நடுநடுவில் சில பாப்புலர் சாங்ஸ் எல்லாம் கூட போட்டு அமைச்சுப்படுத்தி கொடுத்துருக்காரு. அண்ட் அதில் இன்னொரு விசேஷம் என்னதுனாக்கா, ராஜி அவங்களே ஒரு சான்ஸ்கிரிட்டில் ஒரு பாட்டை எழுதி அதை வந்து நான் இன்றைக்கி ஆட போகிறேன் சரஸ்வதி தேவி மேலே. ஸோ என்னை பார்த்தாலே தெரியுது, நல்லா வெள்ள வெள்ளையில்னு புடவையெல்லாம் உடுத்திருக்கேன். ஸோ சரஸ்வதியாக நான் வந்து நடிச்சுன்னு இருக்கேன் இந்த ப்ரொடக்ஷனில். இதில் என்ன ஒரு அழகு அப்படின்னாக்கா, இது திரிமூர்த்தி திரிதேவியை பற்றி சொல்கிறோம். ஸோ மும்மூர்த்திகளும் வந்து எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணணும், உலகத்துக்கு எல்லாருக்கும் நன்மையை கொண்டு கொடுக்கணும் அப்படின்றது தான் எங்களோட எண்ணம் இந்த ப்ரொடக்ஷனில். ஸோ இதில் இன்னும் ஒரு விசேஷம் என்னது அப்படின்னாக்கா, இந்த கல்பவிருஷம் அப்படின்னு சொல்லி ஒரு மார்க்கெட் பிளேஸ் கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து பெண்களால் குறிச்சிப்பட்டிருக்கிறது. ஸோ அதையும் வந்து ஆரம்பித்து இந்த மாதிரி பண்ணுறது ஒரு பெரிய விசேஷமாக எனக்கு தோன்றுறது. அண்ட் இதெல்லாம் சேர்ந்து வரைச்சே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். தேங்க்யூ வெரி மச் சந்தியா, எல்லாம் டீட்டெயிலாக சொன்னதுக்கு. ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்க இந்த நாட்டிய நிகழ்ச்சியில் 80க்கும் மேற்பட்ட அவருடைய மாணவிகள் கலந்து கொள்கிறாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக இந்த ப்ராஜெக்ட் அவங்க பிளான் பண்ணி அதை வந்து கன்சீவ் பண்ணது, அதுக்கப்புறம் அதை கொரியோகிராஃப் பண்ணி அதை உருவாக்கி ட்ரெயின் பண்ணி, நாட் ஈஸி, அதை பண்ணியிருக்காங்க. அதனால் பிக் ஹேட்ஸ் ஆஃப் டு சந்தியா அண்ட் அஃப்கோர்ஸ் ராஜி ஃபார் ஆல் திஸ் அண்ட் டு ஆல் யுவர் டேலண்டட் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும்னு என்னுடைய மனதார என்னுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க, அவங்க போயாகணும் இப்போ ஸ்டேஜுக்கு. அண்ட் ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் பீங் ஹியர் அண்ட் ஆல் த பெஸ்ட். ஒரு குருவை பற்றி மாத்திரம் சொல்லிவிடுங்க, உங்கள் குருவை பற்றி. என்னோடய குரு வந்து டாக்டர் ஜானகி ரங்கராஜன். என்னை மனஸ்பூர்த்தியாக எங்கள் டீச்சரை நான் வேண்டின்ட்டு நடத்த ஆரம்பிக்கிறேன். அண்ட் இதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது எங்கள் அம்மா. சின்ன வயசுலேருந்தே, இன்ஃபேக்ட் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே எங்கள் அம்மாவுக்கு டான்ஸுனா உயிர். அவங்க வந்து மஞ்சு பார்கவின்ற ஒரு டான்ஸரோட பயங்கர ஃபேன். ஸோ அப்போ தான் வந்து என்னை தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குச்சே ஒரு ஷோவை பார்த்துட்டு வந்து தனக்கு பொன் பிறந்தா பார்கவின்னு பேர் வைக்கணும்னு நினச்சிருந்தா. ஸோ அதே மாதிரி பார்கவின்னு பேர் வச்சா, நான் டான்ஸர் ஆனோன்னு ஆசைப்பட்டு நான் டான்ஸும் கற்றுண்டு எங்கள் அம்மாவுக்கு தேங்க்யூ சொல்கிற மாதிரி ஸ்கூல் பேரும் வந்து பார்கவி பரதநாட்டியாலயானே ஆரம்பித்து வச்சுருக்கேன். ஸோ இதில் பரிபூர்ணமாக எங்கள் அப்பா அம்மாவோட ஆசீர்வாதத்துலேயும், பெரியவங்களோட ஆசீர்வாதத்துலேயும், ஆச்சாரியர்களோட ஆசீர்வாதத்துலேயும், பெருமாள் கிருப்பையிலையும் எல்லாமே நடக்கிறது. தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். அண்ட் இவருடைய இந்த கலை பயணத்தில் அவருடைய கணவர், அவருடைய குடும்பமே அவருக்கு பேர் ஆதரவாக இருக்கிறது. ஒரு பெரிய ஒரு பாக்கியம் உங்களுக்கு. அண்டு உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு.
ஸோ எங்கள் ஹஸ்பண்ட் கணவன் பார்த்தசாரதி அவருடைய சப்போர்ட் இல்லாமல் இவ்வளோ தூரம் வந்திருக்கவே முடியாது. இதுக்கும் மேலே சப்போர்ட் வந்து என்னோட மதரின்லா அண்ட் ஃபாதரின்லா அண்ட் மை சில்ட்ரன் எல்லாருமே ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருந்து ரொம்ப அற்புதமாக வந்து வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவளுக்கு எல்லாருக்கும் என்னோட நன்றிகள். தேங்க்யூ வெரி மச், ஆல் தி பெஸ்ட். நவ் ஓவர் டு, அவங்க கிளம்பிட்டுருக்காங்க பர்ஃபார்மன்ஸுக்கு. அண்டு இப்போ நம்ம கூட இருக்கிறது, நான் சொன்னேன் இல்லையா, ஒரு விதை, ஒரு விருட்சமான காரணமான ஒரு விதை இங்கே இருக்காங்க, ராஜி. அவங்க வெரி சிம்பிள் அண்ட் மாடஸ்ட் பர்சன். முதல்ல அவங்கள பற்றி ஒன்று சொல்லிடுறேன். அவங்க வந்து ரொம்ப பாரம்பரியமிக்க குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்களுடைய தாயார் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அநேகமாக, பிரேமா ஹரிஹரன் ஒரு பெரிய கர்நாடக இசை கலைஞர் அவங்க. அண்ட் அவங்க குடும்பத்துலேருந்து பல இசை கலைஞர்கள், பல நடன கலைஞர்கள்லாம் இருக்காங்க, அவங்களே அதை பற்றி சொல்லுவாங்க. அண்ட் ராஜி வந்து ஷி ஹாஸ் எம்ஃபில் இன் சான்ஸ்கிரிட் அண்ட் பல துறைகளில் பல முதுகலை பட்டங்களை பெற்றவர். எவரெட் ஹைஸ்கூல் பப்ளிக் ஸ்கூலில் அவங்க வந்து ஒரு ஆசிரியராக இருக்காங்க. அது மாத்திரம் இல்லை, அவங்க வந்து பல குழந்தைகளுக்கு இசையை வந்து இலவசமாக பல வருடங்களாக கற்றுக் கொடுத்துட்டுருக்காங்க. அது ஒரு பணியாகவே அவன் செஞ்சிட்ருக்காங்க. அண்ட் இது மாதிரி பல பல கலைஞர்களை, இசை கலைஞர்கள், நடன கலைஞர்கள், அதை தவிர விஷுவல் ஆர்டிஸ்ட் எல்லாரையுமே அவங்க வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி அவங்கள என்கரேஜ் பண்ணி வளர்த்து விடுவாங்க. ஸோ ஓவர் டு ராஜி. தேங்க்யூ லதா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இது ஒரு பியூட்டிஃபுல்லாக இவங்க வந்து ஒரு சம் அப் பண்ணியிருக்காங்க. ஸோ என் பேர் ராஜிராம், நான் ஒரு 25 வருஷமாக இங்கே சியாட்டிலில் இருக்கேன். எவரெட் ஸ்கூல்ஸில் நான் வந்து டீச்சராக இருக்கேன். அண்ட் அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு பாரம்பரியமான ஒரு கலை நிறைந்த குடும்பம், நான் பிறந்த இடமும் வாழ்க்கப்பட்ட இடமும். ஆமாம், ஸோ அதனால் கொஞ்சம் ஈஸியாக வந்துருச்சுன்னே சொல்லலாம். ரொம்ப மெனக்கடலை. என்னுடைய தாயார் காலஞ்சென்ற ஸ்ரீமதி பிரேமா ஹரிஹரன் பெரிய விதூஷி, அவங்க வந்து தஞ்சாவூர் எஸ் கல்யாணராமனோட மெயின் ஸ்டூடெண்ட்டு. ஸோ அதனால் பாட்டு இயற்கையாகவே வந்தது. பார்த்தோன்னா என்னோடய ஓரகத்தி தான், அவங்க வந்து சிஸ்டர்லாம் ரொம்ப எல்லாருமே ஒரு கும்பிடுற ஒரு குரு அனிதா குஹா. ஸோ அதனால் எல்லாமே வந்தது. இவங்க சொன்ன மாதிரி சந்தியா வந்து யாரோ சொன்னாங்க ஒரு ஃபேமிலி வந்திருக்காங்க, தமிழ் பேசுகிறவங்க தேடிட்டு இருக்காங்க அப்படின்ன போது நாங்கள் எதேச்சியாக கனெக்ட் பண்ணி அவங்க எங்கள் வீட்டில் ஆரம்பிக்க சொன்னேன். அன்னைக்கு போட்ட விதை இன்னைக்கு ஒரு பெரிய ஆழ விருட்சமாக இருக்குது, 80க்கு மேலே இருக்காங்க, நிறைய பேர் கற்றுக்குறாங்க. நிறைய பேரும் நாங்கள் இந்த நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம். அண்டு இது வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஜேர்னி. நாங்கள் நிறைய ப்ரோக்ராம் சேர்ந்து பண்ணியிருக்கோம். நான் எழுதி பாட்டு எழுதி அவங்க பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அரங்கேற்றத்துக்கெல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு பியூட்டிஃபுல் ஜேர்னி. இதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அண்டு இந்த நீங்கள் எழுதின பாடல்களில் ஒரு பாடல் வந்து இன்றைக்கி அவங்க நடனம் ஆட போகிறாங்க இல்லையா. அண்டு பல பல மொழிகளில் இவங்க வந்து சான்ஸ்கிரிட் ஆகட்டும், தமிழ்லே ஆகட்டும், பல பாடல்களை எழுதி, பாடல்கள் எழுதுகிற மாத்திரம் இல்லை, மியூசிக்கும் கம்போஸ் பண்ணுறது இல்லாதக்கி அவங்க வந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அதெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்க்யூ ராஜி, தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் யுவர் சர்வீஸ் இன் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் அண்ட் ப்ரமோட்டிங் நம்மளுடைய இந்திய பாரம்பரிய கலைகள் அக்ராஸ் த ஓஷன் இன் சியாட்டில். ஆமாம், எல்லார் வீட்டுக்கும் இசை போகணும், அதுதான் ஒரு சின்ன ஆசை. கம்யூனிட்டிக்குள்ளே அதே ஒரு 20 வருஷமாக ஐ பீன் டூயிங் இட். நிறைய ஆர்டிஸ்ட் ஃப்ரம் அரவுண்ட் த வேர்ல்டு, உலகம் ஃபுல்லாக விதவிதமான ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணுற ஒரு பேராசை உண்டு. அது நடந்துட்டுருக்கு கலவுளோட கிருப்பையில், குருவோட கிருப்பையில், அப்பா அம்மாவோட ஆசிர்வாதத்தில். லதா வந்து இந்த வாஷிங்டன் ஸ்டேட்டில் அவங்கள மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சருக்கு ப்ரமோட் பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது, அதை நான் அடித்தே சொல்லுவேன். அவங்களோட இதில் எத்தனை பேர் முன்னுக்கு வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியும், ஏன்னா 25 வருஷமாக லதாவை தெரியும். லதா, தேங்க்ஸ் ஃபார் ஆல் தட் யூ டூ. இன்றைக்கி வந்திருக்கிறது, நீங்கள் பண்ணுறது பெரிய பெரிய விஷயம். அத்தனை வாலண்டியர்ஸ், அத்தனை பேரண்ட்ஸு. நான் வந்து ஒரு சின்ன ஒரு தாட்டாக சொன்னேன், திருமூர்த்தி திருதேவின்னு ஒன்று பண்ணலாம் சந்தியான்னு. அன்றைக்கி வந்த தாட்டு என்னோடய ஓரகத்தையோட ரைட் ஹேண்ட் அவர் சுப்பண்ணா பாட்டு எழுதி, அவர் மியூசிக் போட்டு, நானும் 2 பாட்டு எழுதி, இன்றைக்கி வந்து 1 வருஷம் கழித்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய இதுவாக இருக்குது. இந்த கல்பவிருக்ஷா மார்க்கெட் பிளேஸு, விமன் வந்து அவங்க பாருங்கள் துணிமணி நகை எல்லாம் கொண்டு வந்து விற்கிறாங்க, ரியல் எஸ்டேட்டு, ஃபுட்டு, நம்ம பாரம்பரிய உணவு அதெல்லாம் கூட விற்றுட்ருக்காங்க இன்றைக்கி. ஸோ இன்னால் இது எல்லாம் சேர்ந்து வரத்துக்கு ரொம்ப மெனக்கெட்டிருக்கோம். எங்கள் எல்லோரையும் பிளஸ் பண்ணுங்கள், விஷ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. நன்றி ராஜி, அண்டு தேங்க்யூ வெரி மச். அண்டு நீங்கள் தமிழ் பாலம் நிகழ்ச்சி மூலமாக உலக தமிழர்கள் அனைவரும் இந்த அழகான கல்ச்சுரல் நிகழ்ச்சியை கண்டு களியுங்கள். வணக்கம். நமஸ்கார் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன்.
Mr. Parthsarthi and Sandhya Bhargavi ji, Lata ji, and Vidya ji and Diveshana ji. First of all, I would like to congratulate Sandhya ji for organizing such a wonderful performance here. So thank you very much. Audience of yes, okay. Thank you. So I just want to say these things because this Sandhya ji is preserving and promoting our culture and teaching to the students. And the students who are here, they have performed, you know, brilliant. It's a mesmerizing performance. I have never seen such a beautiful thematic performance, Sandhya ji. This is, and all credits go to Sandhya ji and all the students. So I would like to congratulate them and my best wishes to the school so they can perform more and more all over the USA and more students come to her school and learn these our culture and heritage. Good evening everyone, and thank you so much Sandhya and Raji for making me a part of this wonderful cultural evening. What a fantastic performance, and it's not easy to organize such a big production, you know. I'm sure it would have taken at least 1 year, almost 1 year, so they need a big round of applause for that. The teacher, the organizers and the students, and I have to specially talk about Sandhya and Raji. Who have been the backbone of this production. And as you all know, Raji's, where is Raji? Raji's, partnership or working with Sandhya for this great production. And thank you for making me a part of this wonderful evening. And I would like to personally thank Suresh. Please give him a big round of applause. So he came here and the last minute, and thank you very much and for being here. Shri Gurubhyo Namaha, Namaskaram to everyone. My special humble Namaskarams to the dignitaries in the dais and off the dais. First of all, I would like to congratulate Sandhya for this wonderful thought of the theme. Which is very captivating, and without trinities we are not there. Everywhere, like for music we have trinities, for dance we have trinities, and devas also, from there we are coming. So it was a beautiful concept, and as Sangeeta Ratnakara text says, Geetam vadam vadyam tata nirtyam, without the music or the literature, the dancer cannot bring the aesthetic feel to you all. So it was aptly selected. All the till now I'm speaking. The known songs and unknown songs like Madumekum Kanna, everyone we know. So she has collected the songs with different composers. So that is a very good job and very risky job also, because the ragam, talam has to compile in a way that it should look as a one single song. So it was very nice, and I liked your costume, especially for Saraswati, and the team of people who came as Hamsa and all. So as we all study while learning dance, Chaturvidha Lakshanams of Abhinaya, Angika, Vachika, Aharya and Sattvika will be created if all the three handled in a very good way. That is Angika's the movements, Jatis, Sollukattus and their adavus, execution with a very beautiful way. And Vachikam is the story element, the concept and choreography ideas. And Aharya, as you all witnessed, it was wonderful treat to the eyes. And together, of course, here Sattvika Bhava is enriched. Congratulations for that. And also
keep moving on working like this new concepts. As a dancer, performer and researcher, same compositions looking into a different perspective makes us to learn or look into the same God with different perspectives will give audience also interesting stories. Congratulations and thank you. Till yesterday we had the graduations and examinations in San Jose. So today morning I arrived here and she was very particular that I should come here and see her production. It's worth it. Thank you and my best wishes. Namaskaram. Shri Gurubhyo Namaha. It's so good to see you all and I'm so honored to be sitting in the presence of such wonderful stalwarts out here in various fields. First and foremost, I want to say that 80 dancers, I have no words to say. How do you do it, Sandhya? 80 dancers to coordinate and make them all perform, and on top of it, such wonderful music. Raji, seriously, it's sounding so good for what I have seen, I've heard all this while through. Lord of work, I've done enough of productions to understand what kind of work goes into this, so I truly do give you both kudos for working so hard. It's never easy to go through all the dancers, getting them right, the lighting right, having all of them coming together. And I was talking to Raji and she was saying, all the stories are something which are rare. Srimad Bhagavatam there are so many stories which I have not heard before that she was talking about, and I'm looking forward to hearing more of such stories. So thank you for bringing this into the forum, and many more productions, Sandhya. Nariya, we need that culture here in Seattle, and I'm so glad you are bringing it forward through your students and enriching this whole place. And so good to meet you, sir. And so good to meet you. I'm looking forward to your workshops, Divya Senaji. And Lata, my dear friend, so always a pleasure to see you there. Yeah, thank you. And we'll enjoy the rest of the show together. Hey!
ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮಿ ಬಾರಮ್ಮ ನಮ್ಮಮ್ಮನಿ ಸೌಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮಿ ಬಾರಮ್ಮ ನಮ್ಮಮ್ಮನಿ ಸೌಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮಿ ಬಾರಮ್ಮ ಹೆಜ್ಜೆಯ ಮೇಲೆ ಹೆಜ್ಜೆಯ ನಿಕ್ಕುತ ಗೆಜ್ಜೆ ಕಡಲ ಬಲಿಯ ಮಾಡುತ್ತ ಸಜ್ಜನ ಸಾಧು ಪೂಜೆಯ ವೇಳೆಗೆ ಮಜ್ಜಿಗೆಯೊಳಗಿನ ಬೆಣ್ಣೆಯಂತೆ ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮಿ ಬಾರಮ್ಮ ನಮ್ಮಮ್ಮನಿ ಸೌಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮಿ ಬಾರಮ್ಮ ಕರೆಯುತ ಬಾರೆ ಮನಕಾಮನೆಯೇ ಸಿದ್ಧಿಯ ತೋರೆ ದಿನಕರ ಕೋಟಿ ತೇಜವು ಹೊಳೆಯುತ ಜನಕರಾಯನ ಕುಮಾರಿ ಬಾರೆ ಕನಕ ವೃಷ್ಟಿಯ ಕರೆಯುತ ಬಾರೆ ಮನಕಾಮನೆಯೇ ಸಿದ್ಧಿಯ ತೋರೆ ದಿನಕರ ಕೋಟಿ ತೇಜವು ಹೊಳೆಯುತ ಜನಕರಾಯನ ಕುಮಾರಿ ಬಾರೆ ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮಿ ಬಾರಮ್ಮ ಹಾ
ಜಪವುಂದರಿಯನು ತಪವುಂದರಿಯನು
ಉಪದೇಶವಿಲ್ಲೆಂದು ಎನಬೇಡ ಅಪಾರ ಮಹಿಮಶಿ ಪುರಂದರ ವಿಠಲನ ಉಪಾಯದಿಂದಲೇ ನೆನೆ ಮನವೇ ಏ ಕಲಿಯುಗದಲ್ಲಿ ಹರಿನಾಮವೆನೆ ಕೋಟಿಗಳು ಉದ್ಧರಿಸುವು ರಂಗ